கனவுகளோடும் லட்சியங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் V3 ஆன்லைன் டிவி நேயர்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அன்னை தெரசா அவர்களின் பொன்மொழிகள். மனம் விட்டு பேசுங்கள், அன்பு பெருகும். நம்ம ஒருத்தங்கள்ட்ட பேசும் போது மனம் விட்டு பேசணும், உள்ள ஏதாச்சும் ஒண்ணு வச்சுட்டே பேசக்கூடாது. யார்கிட்ட பேசினாலும் சரி, சந்தோஷமா பேசணும். மனம் விட்டு நம்ம பேசும் போது அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. ஒருத்தங்க மனம் விட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மனம் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் வராது, ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையில் வாழ்வாங்க. ஒருத்தங்க நிறைய சிரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஆயுட்காலம் கூடுது அப்படின்னு அர்த்தம். ஸோ மனம் விட்டு பேசுங்கள், அன்பு பெருகும். நீங்கள் மனம் விட்டு பேசும் போது உங்களை நேசிக்கிறவங்களோட எண்ணிக்கைகள் பெருக ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. எல்லார்ட்டையும் ரொம்ப சந்தோஷமாக அன்பாக எல்லாரையுமே நடந்துக்கோங்க, உங்களை நேசிக்கிறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாகும், உங்களை எல்லாருமே நேசிக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்த பொன்மொழிகள், தண்டனை கொடுப்பதற்கு தாமதம் செய், ஆனால் மன்னிப்பு கொடுப்பதற்கு யோசனை கூட செய்யாதே. அடுத்த பொன்மொழிகள், உன்மேல் அன்பு செலுத்தியவர்களை விட உன் மீது கோபம் கொண்டவர்களை அதிகமாக நேசி அப்படின்னு சொல்றாங்க. உன்னோட அன்பு செலுத்தியவங்கள்ட்ட அன்பு காட்டுங்க, தப்பு கிடையாது. ஆனால் உங்க மேல கோபம் படுறாங்கல்ல, அவங்கள்ட்ட நிறைய அன்பு காட்டுங்க. நிச்சயம் அவங்களும் வந்து சாந்தமா அன்பா மாறிடுவாங்க. ஏன்னா வந்து கோபப்படுறவங்களை வந்து கோபத்தால் நம்ம திருத்த முடியாது. என்னதான் நம்ம கோபப்பட்டாலும் அவங்களை திருத்த முடியாது. ஆனால் அன்பால் யாரனாலும் திருத்தலாம். அன்பு ஒன்று இருந்தால் உலகத்தையும் ஆளலாம்னு சொல்லுவாங்க. உலகத்தில் மிகப்பெரிய ஆயுதம் அன்புன்னு சொல்லுவாங்க. அன்னை தெரசா பண்ணது அப்படிதான். ஏன் அப்படின்னா, உலகத்தில் வந்து ஒரே ஒருத்தங்க மட்டும்தான் எல்லா நாட்டுக்கும் ஃப்ரீயாக போகலாம். ஃப்ளைட்டில் வந்து அவங்கள்ட்ட டிக்கெட் கேட்க மாட்டாங்க. எந்த நாட்டிலையுமே வந்து அவங்கள்ட்ட வந்து ஃப்ளைட் டிக்கெட்டோ எதுவுமே கேட்க மாட்டாங்க. அது ஒரே ஆள் மட்டும்தான், அன்னை தெரசா தான். அவங்க உலகத்தில் இருக்க அனைத்து நாடுகளுக்கும் சென்றவர், அனைத்து நாடுகளில் இருக்க மக்களும் நேசித்த ஒரே மனிதர் அன்னை தெரசா மட்டும்தான். ஸோ அவங்க எதனால அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா, ஒரே ஒரு காரணம்தான், அனைவர் மீதும் அன்பு காட்டியது ஒரே ஒன்று தான் செஞ்சாங்க, உலகமே அவங்கள போற்ற ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி தான் நம்மளும் அனைவரிடமும் அன்பு பாராட்ட வேண்டும். அன்பு பாராட்டினால் நிச்சயம் அனைவரும் மீது அன்பு பாராட்டுவார்கள், நம்மளை நேசிக்க ஆரம்பிப்பார்கள், உறவுகள் கூட ஆரம்பிக்கும். அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகின் மிக சிறந்த பலசாலி நீ தான். இவங்க தான் அதையும் சொல்கிறாங்க. அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகத்தில் மிக சிறந்த பலசாலி நீ தான். ஒன்று சில பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப எல்லாத்தையுமே ரொம்ப வெகுளியாக ரொம்ப பாசமாக நடந்துக்கிறேன், அன்பாக நடந்துக்கிறேன், அதுதான் என்னோட பலவீனத்துக்கு காரணம்னு சொல்லுவாங்க. கிடையாது, அந்த அன்புக்கு இருக்க பலம் வேற எதுக்கும் கிடையாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அன்புக்கு இருக்க வலிமை உலகத்தில் இருக்கும் எந்த சக்திக்கும் கிடையாது, அன்புக்கு இருக்கும் அந்த சக்தி. ஸோ அதனால் அன்பை பின்பற்றி வாழ்க்கையில் முன்னேறுங்கள். எதுவுமே நிரந்தரம் இல்லாத இவ்வுலகில் உங்கள் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? கவலையை விடுங்கள், வாழ்க்கையை முதலில் தொடங்க ஆரம்பியுங்கள்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்மளே வந்து எதுவுமே நிச்சயம் இல்லாத வாழ்க்கை, இன்னைக்கோ நாளைக்கோ அப்படின்ற ஒரு வாழ்க்கை தான் மனிதர்களோட வாழ்க்கை. மனிதர்கள் மட்டும் இல்லை, அனைத்து உயிரினங்களோட வாழ்க்கையே இதுதான். அந்த வாழ்க்கையில இந்த கஷ்டங்கள் மட்டும் எப்படி வந்து நிரந்தரமா இருக்கும்? இந்த கஷ்டங்களும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், நிச்சயம் அனைவரின் வாழ்க்கையும் பிரகாசமாக ஒளிக்கும். நன்றி, வணக்கம். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். V3 ஆன்லைன் டிவி.